இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினத்துல பார்த்துட்டேன்னா சகோதர சகோதரிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், இல்லை ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பத்தி வீட்டுல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு பிரயாணம் பண்றதுக்கு உண்டான விஷயத்த இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன், சரி வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம், அல்லது அவ இல்ல கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி அது மாத்திப்பேன். அந்த ஸ்கெட்யூல்னால கொஞ்சம் காலை வேலைகள்ல இப்படியாக அப்புறம் மத்தியானம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதாரணமா நடக்கும். உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அடைய இறைவனுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப அவசியமா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவா, பினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவா, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோ, கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் நடத்திட்டு இருக்கிறவங்க, கிரானைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு அற்புதமான பலன்கள். இத்தனை நாள் வியாபார விஷயங்கள்ல பிரச்சனை இருந்தது மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு விஷயம் நடந்துடுத்துன்னு வைங்களேன், மனசுல ஒரு நிம்மதி வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்துல ஒரு காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணணும், சும்மா நடக்கும் அப்படின்னா நடக்காது. அது மாதிரி புதிய வாகனம் வாங்குறோம், புதிய வீடு வாங்கணும், புதுசாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சா அதை பற்றி சந்தோஷப்பட்டு வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாள் விற்காத வீடு விற்கிறதுக்குண்டானதாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும்னு ஒவ்வொருத்தரும் பாடுபடுவோம். அதே போன்று இந்த பாடுபடுறதுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசுல ஒரு நிம்மதி கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போறதோன்னு காலையில யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இருக்க போறதுல நல்லபடியா எல்லா காரியங்களும் வெற்றியாகும். டெக்ஸ்டைல் சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், துணி கடை, நிறைய துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. மருத்துவ ரீதியாக சில செலவுகள் அப்பப்ப இருந்துட்டு இருக்கும்போது அந்த செலவுகள் சரி போனா பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம்னு யோசிப்பேன். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயினுவா. உங்களுக்கு இருக்கிற சாதுரியமே என்ன அப்படின்னு பார்த்துட்டா, உங்களுடைய எண்ணம் புத்தி செயல் அதை மட்டும் சரியா பண்ணுண்டனா ரொம்ப அழகான மாற்றங்கள் இன்றைய தினத்துல உண்டு. இன்றைய தினத்துல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, நினைத்த காரியத்தை நடத்தும் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டா இனிமே பேசப்படாது, இனிமே அமைதியா இருந்துடணும், அவா பேசட்டும் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு பிசினஸ் ஒன்று சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொன்னேன், அந்த காரியங்கள் நடந்துருக்கிற மாதிரி இருக்கு. சக்சஸ் ஆகுமா? நிச்சயமான சக்சஸ் ஆகும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வாகனம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, வைராக்கியங்கிறது மனிதனுக்கு ரொம்ப தேவை. அந்த வைராக்கியத்தோட செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மனசுல போட்டு ஒழுக்கும், எல்லாம் சரியாயிடுத்து இது மட்டும் சரியாகலைங்கிற வருத்தங்கள் இருக்கும், மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வெற்றியை நோக்கின உங்களுடைய செயல்பாடு சிறப்பான தன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சி மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், பரிகார பூஜைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். ஒரு இடத்துக்கு மனசுல போகணும்னு தோணுச்சுன்னா அது ரொம்ப நாளாக தடங்களாயிருந்ததுதா, அதை முதல்ல நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எல்லாம் எடுப்பில் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். ஒவ்வொரு விஷயத்துல மனசுல அப்பா பயத்துல பாலை வாத்தப்பா நல்ல விஷயமா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் சந்தோஷம் கிடையாது, மற்றவாளுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு சந்தோஷம் போல எடுத்து பகிர்ந்து கொள்வீர்கள். பொலிட்டிக்கல்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாஸ்போர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சம்பந்தமா சர்டிபிகேட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னு சொன்னா 100 முறை கவனம் எடுத்து பண்ணுவேன்.
தப்போ சரியோ இறைவன்கிட்ட விட்டுடுவோம், இது நம்ம எடுத்து பண்றோம்னு சொன்னாதான் நடக்குங்கிற மாதிரி இறைவன் கிட்ட எல்லா காரியத்தையும் எடுத்து விட்டுடுவேன், ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், மனசுல இருந்தக்கூடிய சங்கடங்கள் போகும், கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவா வெளிப்படையா பேச வேண்டாம், அனுஷ நட்சத்திரத்திற்கு அனுகூல்யம் உண்டு, பொதுவா வெற்றி ராசி நேயர்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல யாராவது வயசானவா ஏதாவது அப்போதைக்கு சட்டுன்னு கோவப்பட்டு பேசிட்டா விட்டுருங்க, பெருசா அது நினைக்க வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிலம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பங்கிற நாமம் இன்னைக்கு மன துக்கங்களை போகக்கூடிய அற்புதமான நாமம். தனுராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமா ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அதுமாதிரி மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு ஏதேனும் சின்ன சின்ன கனவுகள் இருந்தது, அது நல்ல கனவா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மனசுல தோணின காரியங்கள் வெற்றியாகும், திருமண காரியங்கள் கைகூடும், உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பா இருந்துட்டு இருக்கும், புதிய புதிய பிசினஸ் டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குள்ளான இருக்கும், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசுல தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடுன்னு கேட்கிறேன். மகர ராசி அன்பர்களே, நிறைய எதிர்ப்புகள் வரும், அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கும். எடுத்த காரியங்கள் லாபகரமா இறைவன் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு காரியம் நடக்கலைன்னா சுவாமிகிட்ட தான் மன்றாடுவேல், வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான செடி, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இந்த தினத்துல வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமா இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் இல்லாத காரியத்தை கூட பேசி அனுகூல்யப்படுத்திடுவீங்க. வேலை வாய்ப்புல இடமாற்றம் விசேஷ பலன்களை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே. கும்பராசி நேர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நன்மை உண்டு. அரசாங்க உத்தியோகத்துல இருந்திருக்கவங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் வைக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை இன்றைய தினத்துல பெறுவீங்க. விடாது உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எடுத்த காரியம் தடங்களாச்சேன்னு வருத்தப்பட்டது, வருத்தமே பட வேண்டாம், இறைவன் கூட இருக்கார், எல்லா காரியத்தையும் வெற்றிப்படுத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தை பண்ணலாம் அனுகூல்யம் இருக்கும். இன்றைய தினத்துல கடனுக்காக கடன் வாங்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தெரியாத ஒரு காரியத்தை பண்றத பண்ணவே கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, பக்திமயமான தினம், இறைவன் தான் சார் எல்லாம், எல்லாமே இறைவன் தான், அவன் என்று ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பக்தி சத்தையோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதா இருக்கு. தியானம் யோகா ஆசிரியரா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தெரியும். கோயில்ல மடப்பள்ளியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. யூடியூபர், அதாவது நான் புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், புதுசா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.